Hi viewers, welcome to Shenba's Creativity. இன்னைக்கு நம்ம எலும்பு சுரக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் சுரக்காய், எலும்பு, சீரகம், மல்லி, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், துருவிய தேங்காய், உப்பு. 2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பேன்ல போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகும் போது நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இதோடு சேர்த்து 4 டீஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். அரைப்படுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கர்ல சுரக்காய் சேர்த்துக்கலாம். சுரக்காய தோல் சீவி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அரைச்சு வச்ச பேஸ்ட உள்ள சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். சுரக்காய வேகும் போது கொஞ்சம் தண்ணி விடும். 1 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. எலும்ப தனியா வேக வச்சு எடுத்திருக்கேன், அந்த எலும்பையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் எலும்போட சுரக்காய் நல்லா வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட எலும்பு சுரக்காய் குழம்பு ரெடி. இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.